கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோவில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் ரஜினிகாந்தை மீண்டும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருள் செல்வன், நீதிமன்ற உத்தரவு குறித்த முழு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் சரிதா. அது கடந்த 14ஆம் தேதி பள்ளி மாணவிக்கு வந்து பிரபல மருத்துவர் ரஜினிகாந்த் பாலியல் தொல்லை கொடுத்தா கூறி அவரது தாய் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து போலீசார் வந்து தலைமறைவாக இருந்த பிரபல மருத்துவரை ரஜினிகாந்தை கடந்த 2 நாட்களாக தேடி வந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி அவரை வேளாண்மலை காவல் நிலைய பகுதியில வந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விசாரணை செய்த நீதிபதி வந்து 15 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கும்படி அறிவித்தின் அடிப்படையில அவர் வந்து கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிறையில் இருந்த அவரை இன்று போலீசார் வந்து வழக்கு விசாரணைக்காக மகளிர் விரைவு நீதிமன்றத்துக்கு வந்து திருச்சியிலிருந்து அழைத்து வந்திருந்தார்கள். அப்போது நீதிபதி முன்பு அவர் ஆஜர்படுத்த பிறகு அவர் மீண்டும் வந்து 15 நாள் காவலில் நீதிமன்ற காவல் வைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில போலீசார் வந்து அவரை வந்து திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பரிதா, தகவல்களுக்கு நன்றி அருள் செல்வன்.